நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனக்கு ஆண்மை இல்லாத காரணத்தால் கணவன் மனைவியை தன் சகோதரர்களுக்கு விருந்தாக்கி வந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜெய்ப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் பல ஆண்டுகளாகவே வீட்டிலேயே அடைக்கப்பட்டு பாலியல் சித்துருவதற்கு உள்ளான சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது எப்படியோ அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டிலிருந்து தப்பி வந்த அந்த பெண் ஜெய்ப்பூர் பக்ரோடா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதில் தெரிவித்த அவர் தனக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றும் திருமணமான முதல் இரவு தனது கணவருக்கு ஆண்மை குறைபாடு இருப்பது தெரிய வந்தது அப்போது அவர் இதற்காக சிகிச்சை எடுத்து வருவதாகவும் விரைவில் குணமாகிவிடும் என்றும் கூறி என்னை சமாதானப்படுத்தினார் ஆனால் நாளடைவில் அவரால் என்னுடன் சரியாக உறவை வைத்துக் கொள்ள முடியவில்லை தனக்குள்ள பிரச்சனையை வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்ற அச்சத்தால் என்னை வீட்டுக்குள்ளேயே வைத்து அடைத்து என் கணவர் இதை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் என்னை மிரட்டி வந்தார் இந்நிலையில்தான் அவருடைய சகோதரர்களை தன்னுடன் பாலியல் உறவு ஈடுபடும்படி கட்டாயப்படுத்தி அதன் மூலம் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இதை வாய்ப்பாக அவருடைய சகோதரர்கள் பயன்படுத்தி கொண்டு அவரது சகோதரர்கள் அடிக்கடி என்னை அவருடைய பாலியல் இச்சைக்கு என்னை பயன்படுத்தி வந்தனர் இது குறித்து கணவரிடம் எடுத்து கூறினாலும் அவர் இவற்றை கண்டுகொள்வதே இல்லை ஒரு கட்டத்தில் கொடுமை தாங்க முடியாமல் வீட்டில் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் வீட்டிலிருந்து தப்பி வந்ததாகவும் அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பல ஆண்டுகளாகவே தன்னை பாலியல் பலாத்காரம் செய்த கணவரின் சகோதரர்கள் மற்றும் என்னை வீட்டு சிறையில் வைத்து சித்திரவதை செய்த என் கணவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அந்த பெண் அவர்களால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது எனவும் எனக்கு என் மகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் அந்த பெண் கேட்டுக்கொண்டிருந்தார் குறித்து தகவல் தெரிவித்துள்ள போலீசார் இது நீண்ட நாள் வழக்கு என்பதால் புகார் குறித்து விசாரித்து வருகிறோம் என்றும் இதுவரை இந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை இதுவரையில் யாருக்கும் மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்படவில்லை வழக்கு விசாரணையிலிருந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க